Buzz Entertainment Television. Turn on the heat. ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இட்ஸ் டைம் ஃபார் மெலடி, இட்ஸ் டைம் ஃபார் ஹார்மனி, இட்ஸ் டைம் ஃபார் ஒரு சூப்பரான எபிசோட் ஆஃப் பாடல் பிறந்த கதை, ஒன்லி ஆன் பெப்பர்ஸ் டெலிவிஷன். அண்ட் மை நேம் இஸ் ராஜீவ். இது ஷோ வந்து ஷோ இருக்கு ஃபார் ஆல் த மியூசிக் லவர்ஸ் பை மியூசிக் லவர்ஸ். இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வந்து ஒரு சாதாரண கெஸ்ட் கன்ஃபார்ம்டா இல்லை, இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன். ஹீ இஸ் அ மியூசிக் லவர் அண்ட் அ மியூசிக் எக்ஸ்பர்ட். மியூசிக் நோட்ஸில் வந்து 7 நோட்ஸ் இருக்கு, சாரே காமா பாதானி. ஆனால் இங்கே நம்ம ஷோவில் வந்து நம்ம சவுத் இந்தியன் மியூசிக்கில் வந்து வி ஹாவ் அ நியூ நோட். வெல் அஃப்கோர்ஸ் ஃபார் பாஸ்ட் மெனி மெனி இயர்ஸ் வந்து வி ஹாவ் அ ஃபேன்டாஸ்டிக்கான மியூசிக் டைரக்டர், த ராஜ் ஆஃப் மியூசிக், மிஸ்டர் தாஜ் நூர். வணக்கம் அண்ட் வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். நீங்க ஒரு சீக்ரெட் நான் ஒரு கேட்க போறேன் சார். ஆக்சுவலி எப்பவுமே பார்த்தாக்க நீங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, அவ்வளோ எனர்ஜியாக இருக்கீங்க. என்ன சீக்ரெட் சார்? ஒரு சீக்ரெட் இல்லை. ஏன் சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபார் த பாஸ்ட் 7 மந்த்ஸ் வந்து நம்ம மீட் பண்ணல. அதுக்கு முன்னாடி வந்து வி மெட் அட் அன் ஆடியோ லான்ச் வந்து. டெல் மீ, இந்த பாஸ்ட் 7 மந்த்ஸ்ல வந்து என்ன போயிட்டு இருக்கு, என்ன க்ரோத் இருக்கு உங்க பர்சனல் லைஃப்ல, மியூசிக்ல வந்து என்ன சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு சார்? ஸோ இப்போ ரீசெண்டா ஒரு 7 மந்த்ஸ் அப்படின்னாக்கா ஒரு 4 படங்கள், புது படங்கள் கமிட் பண்ணிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஷோ பண்ண போறேன் இந்த நவம்பர் செகண்ட் வீக்ல. இதுதான் மாதிரி இருக்காது என்னோடது. ஸோ ஐ எம் ட்ரைங் டு லைக் ஒரு பல்லவி சரணம், ஒரு சரணம் தான் இருக்கும். ஸோ பட் பேக்கிங் இப்போ த பீப்புள் கம்மிங் ஃபார் ஒன்லி ஃபார் த என்ஜாயிங் மேன், நல்ல ஒரு ரிதமிக்கா. ஸோ அது மாதிரி அந்த சாங்கோட ரிதம் டிஃப்ரெண்ட், ஒரு என்ஜாயபிளாக இருக்கும். சோ அப்படி ஒரு ஃப்ளோ மாதிரி இருக்கு, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ், புது எக்ஸ்பீரியன்ஸ். நாட் இஸ் தி சேம், என்ன கேக்குறீங்க ஆடியோல அது மட்டும் இல்ல, தி டியூன் அண்ட் திஸ் திங்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கும். பட் பேக்கிங் கொஞ்சம் மாத்தி ஒரு வெஸ்டர்ன் ஃபீல் கொடுக்கலாம், ரொம்ப மாடர்னா கொடுக்கலாம் அப்படின்றது என்னோட யோசனை. சோ ரிகர்சல்ஸ் போயிட்டு இருக்கு, அதனால தான் லேட். இந்த லேட் ஆனா ரொம்ப ஃபீல் பண்ணாங்க நம்ம மக்கள். என்ன, நீங்க சென்னையில பண்ணல சார், நீங்க வந்து மலேசியால போயிட்டு பண்றீங்க, நம்ம மக்களுக்கு என்ன சார்? அப்படி இல்ல. சோ ஃபர்ஸ்ட் எனக்கு சான்ஸ் அங்க கூட கிடைச்சது. அதுக்கப்புறம் கண்டிப்பா இங்க பண்ணும் போது இன்னும் ரொம்ப, பிகாஸ் கூட இருக்கிற பீப்புள் இல்லையா, சோ இன்னும் வித்தியாசமா பண்ணோம், பெஸ்டா பண்ணோம், பெஸ்டா பண்ணணும். அந்த ஒரு இது இருக்கு சார். ஒரு மியூசிக் டேட்டுக்கு வந்து லைவ் ஷோஸ் வந்து ஒரு பக்கமா இருக்கு, ரெக்கார்டிங் வந்து வேற பக்கமா இருக்கு. சோ என்ன டிஃபரன்ஸ் நீங்க பாக்குங்க சார்? ரெண்டுமேல வந்து நீங்க என்ன என்ஜாய் பண்ணுங்க, என்ன ஒரு சேலஞ்ச் இருக்கு ரெக்கார்டிங் சமயத்துல, லைவ் சமயத்துல வந்து என்ன ரெக்கார்ட் டிஃபரன்ஸ் இருக்கு, என்ன சேலஞ்சஸ் இருக்கு? ஓகே, சி லைவ் கான்செப்ட் அண்ட் ரெக்கார்டிங் எப்படி ரெண்டுக்கும் இட்ஸ் மேஜர் டிஃப்ரெண்ட். லைவ் ரெக்கார்டிங் இஸ் கிரியேட்டிங் நியூ திங். ஸோ சாங்கே கிரியேட் ஆகுது. ஸோ வி ஆர் அந்த ஒரு கேபினட்ல, நீங்களே மூட் கிரியேட் பண்ணுங்க, நீங்களே ஒரு ஃபீல். தி நியூ சாங் இஸ் கிரியேட்டிங், ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட். இப்போ அந்த கிரியேட் ஆன சாங் தான் லைவ் கான்செப்ட்ல பாடுறோம். ஸோ அது அதான் இந்த டிஃபரன்ஸ், மேஜர் டிஃபரண்டே இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ ஃப்ரம் தி ஸ்டார்ட்ஸ். இப்போ தாஜ் நூர் பேர் சொன்னாக்க எவ்ரிபடி நோஸ் வித்தியாசமான ஒரு மெலடி, அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு பிரேக் கொடுப்பாங்க, யங் சிங்கர்ஸ்க்கு நீங்க கன்ஃபார்ம்டா பிரேக் கொடுப்பீங்க. அது வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுங்க சார் நீங்க நம்ம யூத்துக்கு. ஆனா உங்களுக்கு யார் பிரேக் கொடுத்தாங்க, நீங்க எப்படி வந்தீங்க சார் இண்டஸ்ட்ரியில வந்து? லெட்ஸ் கோ ஆல் தி வே பேக் டு தி ஜர்னி சார். அதாவது நான் மிஸ்டர் ஏ ஆர் ரஹ்மான் அவரோட தான் 14 இயர்ஸ் அவரோட ஒர்க் பண்ணேன், எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த இது பண்ணும்போது எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி மூவி பண்ணுன்றது எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் வரல, தாட்டே வரல. ஸோ அந்த டைமில் தான் வந்து எனக்கு மிஸ்டர் பன்னீர்செல்வம் இந்த கேமராமேன் இருக்கார்ல, ஹீஸ் த மை ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவர் தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீ ஒன்று பண்ணி காமி எனக்கு அப்படின்ற மாதிரி. பட் எனக்கு அந்த ஃப்ரீ டைமில் வந்து ஜிங்கிள்ஸ் நிறையா பண்ணுவேன், பிகாஸ் சார் ரஹ்மான் சார் ஊர்ல இல்லைன்னாக்கா ஐ காட் த டைம். அப்போ என்ன பண்றது, ஒன்னும் ஊர் சுத்துவோம் இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். அந்த மாதிரி சின்ன சின்னதா ஆரம்பிச்சதுதான் ஜிங்கிள்ஸ் பண்ணி ரொம்ப இன்ட்ரெஸ்டா வருது. ஜிங்கிள்ஸ் வந்து ரொம்ப ரீச் ஆயிருக்கு ஆக்சுவலா, வி டாக் அபௌட் தி ஜிங்கிள்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, சோ அப்படி போயிட்டு இருக்கு. தென் அதுக்கப்புறம் தான் இப்ப என்ன பண்ண, அவர்கிட்ட காமிக்கும் போது அவருக்கு ஒரு ஜிங்கிள் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு மூவி பண்ணு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணது மிஸ்டர் பன்னீர்செல்வம், அவர் தான் ஆரம்பித்தார். ஸோ அப்போது நான் சாங்ஸு கம்போஸ் பண்ணி டியூன்லாம் பண்ணிட்டு இருந்தேன் சும்மா ஒரு ஐடியாக்காக. ஜிங்கிள் பண்ணுறது ஒரு ஷார்ட் டைம், 1 மினிட் 2 மினிட் இப்படி தான். பட் அப்போது ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அதான்,
பட் இந்த சாங் 6 மினிட் பண்றதுன்னா ஐயோ எப்படி பண்ணுவேன்ற மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஜிங்கிள் பண்றதும் ரொம்ப சிரமம், அந்த 1 மினிட்டுக்குள்ள ஹோல் கண்டென்ட் சொல்லணும் அப்படின்ற எல்லா எமோஷன் வந்து ஒண்ணுமே காமிக்கணும், அது அது ஒரு சேலஞ்ச், அது பெரிய சேலஞ்ச். தென் அதுக்கப்புறம் தான் எனக்கு நான் அதுக்கான டியூன்ஸ்லாம் நிறைய பண்ணி வச்சுருந்தேன். அப்போது மிஸ்டர் பாண்டியராஜ் அவர்கள், அவர் வந்து இன்னொரு நண்பர் மூலமாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, சண்முகராஜ்ன்ற ஒரு டைரக்டர் மூலமாக, அவர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவர் வந்து வந்து கேளுங்களேன்னாரு. ஸோ கேட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட நான் ஒரு வேற ஒரு மூவி தான் ஆரம்பித்தேன், ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில். அப்போ பை காட் கிரேஸ் எனக்கு மிகப்பெரிய ஒரு இது கிடைச்சது, ஒரு பெரிய மூவி வம்சம்ன்ற ஒரு இது கிடைச்சது. சோ அதுல தான் இப்படி படம் ரீச் ஆயிருக்கு, உங்க மியூசிக் ஒரு ரீச் ஆயிச்சு வித் வம்சம். நீங்க வந்து சொன்னீங்க நல்ல ஜாப் இருந்தது, செட்டில்ட் ஆயிட்டீங்க, நீங்க எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் இருந்தீங்க, சாலரி கரெக்டா வந்து இருந்தது, அதெல்லாம் இருந்தது. அதான் நீங்க எப்போ இந்த ஆஃபர் வந்தது, லீவ் யுவர் ஜாப் அண்ட் ஸ்டார்ட் பிகமிங் மியூசிக் டைரக்டர், அந்த தாட்ல வந்து என்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்க, என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் பாத்தீங்க சார்? பட் நான் வந்து அப்படி உடனே குவிட் பண்ணல, நான் ஒன்றும் இது பண்ணல. ஸ்டில் யூ ஆர் ஒர்க்கிங் வித், ஒர்க்கிங் வித்னு சொல்ல முடியாது, பட் சார் எனி டைம் எனி ஹெல்ப் தேவைனாலும் ஹி வாண்ட் அக்செப்ட். அந்த மாதிரி நான் இப்போ தனி ஆள் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். எனி டைம் அவர் சென்னைக்கு வந்துட்டார்னா 100 ரூபா ஒரு நிமிஷம் அப்படின்றாரு, நான் உடனே போய் பார்த்துருவேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோட அவ்வளோதான் சொல்லுவேன். எங்கே இருக்கேன்னு வாரு, இப்படி தான் ஃபோனில் எங்கே இருக்கேன் அப்படின்னு வாரு, நான் இங்கே பக்கத்தில் தான் சார் இருக்கேன், இல்லைன்னா வெளியூரில் இருக்கேன்னு என்ன சொல்லுவேன், இப்போ வர முடியுமான்னாரு, என்ன அதுக்கு மேலே வேறு என்ன வேலை இருக்குன்ட்டு உடனே போய் பார்த்துருவேன். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்குதான்ற மாதிரி நான் அங்க சொல்லுவேன். சூப்பர் லைஃப் ஃபார் யூ வந்து ஒரு பெரிய யூ டர்ன் எடுத்தது ஆஃப்டர் த மூவி வம்சம் சார். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க, பிகேம் அ வெரி வெரி சக்சஸ்ஃபுல் நேம் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. லைஃப் எவ்வளோ மாறி போயிருக்கு, எப்படி மாறி போயிருக்கு, என்ன சக்சஸ், என்ன ஃபெயிலியர்ஸ், என்ன சேலஞ்சஸ், நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபிட்டா இருக்கீங்க? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெட்ஸ் டாக் அபவுட் யுவர் கேரியர்ஸ். இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, வி என்டர்ட் இண்டஸ்ட்ரி, என்ட்ரி பண்ணுவாங்க, ஒரு ரெண்டு படம் பண்ணுவாங்க, ஆனால் ஸ்ட்ரகிள் சேலஞ்ச் வந்து அங்கே இருக்கிறதுக்கு கீப் ஆன் டூயிங் ப்ராஜெக்ட்ஸ், கீப் ஆன் இம்ப்ரெஸிங் த ஆடியன்ஸ் தான் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க நீங்கள் பண்ணிருக்கீங்க சார். வம்சம் வந்து நீங்கள் பண்ணீங்க, ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டோரி இருந்தது, வெரி டிஃப்ரெண்ட்டான மியூசிக் இருந்தது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா அவ்வளோ பெரிய ரீச் ஆகும், அண்ட் லைஃப் வந்து எவ்வளோ மாறி போயிருக்கு வம்சம்க்கு அப்புறம் சார்? நான் அப்படி எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக எனக்கு வம்சம் பண்ணும்போதும் நான் சாரோட தான் இருக்கேன், பட் என்ன எனக்கு யோசனைனாக்கா சும்மா பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியாவில் பண்ணேன். பட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அதோட ரீச்சஸ். அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காது, ரொம்ப ஆஃபர் அதுதான், அந்த ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது அந்த டைரக்டர் போகும்போது ஓ இவரு தான் பண்ணாரா, இவரு தான் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கல, அது ஒரு ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு. ஸோ இங்கிருந்து டக்குன்னு தூக்கி அங்க வச்ச மாதிரி இருந்தது. சம்டைம்ஸ் ஓ நாம பண்ணதா இது அப்படின்னும் போது ரியலி பயங்கரமா இருக்கும். அந்த தியேட்டர்ல போய் பார்க்கும் போது அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுத்தது, அந்த சாங்ஸ்க்கு பேசும்போது அதெல்லாம் வந்து அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி நடக்கும்ன்றது. ஸோ அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காம அந்த மாதிரி நடந்தது வந்து மறக்க முடியாது என்னால. அண்ட் ரன்மி சார், நீங்கள் வந்து சக்ஸஸோ பார்த்துக்கீங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட் டைம்ஸ் கூட பார்த்துக்கீங்க நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து. வம்சம்க்கு அப்புறம் வந்து நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டான படம் கொடுத்துருக்கீங்க, சில படம் வந்து ரீச் ஆயிருக்கு, சில படமே வந்து சரியாக போகல சார், அதை வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? இது மாதிரி இருந்தாக்கா யூ டேக் இட், ஐயோ நான் டைம் வேஸ்ட் பண்ணேன், இல்லைன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் நம்ம என்டையர் ப்ராடக்டே ரீச் ஆகலை, நீங்கள் எப்படி, ஹவு டு யூ ரியாக்ட் டு ஃபெயிலியர், ஹவு யூ ரியாக்ட் டு சக்ஸஸ் சார்? இல்லை இப்போது இங்கே வந்து நம்ம எந்த விதமாகவும் ரியாக்ட் பண்ண முடியாது. ஆக்சுவலி
ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கும்போது என்னோட வேலையை நான் எப்படி பண்ணுறேன்னு தான். இப்போது ஜென்ரலி ஒரு ஃபிலிம் மியூசிக் ஆளுங்க இருந்தாலும் ஒரு வருத்தம், அந்த படம் ஒன்றா தான் எங்களுக்கும் சக்ஸஸ் இல்லைன்னா இல்லை, அப்படி தான் இருக்குது இன்றைக்கி. அந்த படத்தில் நீங்கள் என்ன தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, படம் ஓடலைனாக்கா எங்களுக்கும் அது படம் ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் மியூசிக் நல்லா ஆமாம் நல்லா இல்லையா அது வந்து அதுக்கப்புறம். சப்போஸ் படம் ரீச் ஆகிடுச்சு பாட்டு நல்லா இல்லைனாலும் கிளிக் தான், இன்னைக்கு அந்த ட்ரெண்டு அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. எவ்வளோ நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணாலும் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது போய் சேரலன்னும் போது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அதுக்காக நான் இப்போ நம்ம ஒர்க்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் அது நல்லா இருக்காது ஆக்சுவலாக. ஸோ ஐ எம் ட்ரைங், ஐ எம் கிவிங் த மை பெஸ்ட் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான கிரெடிட் கண்டிப்பாக கிடைக்க தான் தெரியுது. இப்போ அந்த கிரெடிட் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அது வந்து படம் ஓடலனாலும் சரி, அதை பாடலை கேட்கும்போது அதை அந்த பாட்டை கிட்ட தான் எனக்கு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். இப்போ ஐ எம் வெரி ப்ரௌட்லி, இல்லை அப்படி எப்படி சொல்லலாக்கா, நியர்லி நான் என்கிட்ட 8 ப்ராஜெக்ட்ஸ் இப்போ நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 2010 ஃப்ரம் கண்டினியூஸாக நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். So nearly 8, more than 8, I am doing it. 2010 lende from Vamsam till today vandu unda career graph paathaaga neenga enna feel panninga, romba happy irkingla, satisfied irkingla solunga, ayyo na unnum konja better pannirukkalame illaina na enna reach pannirukken na romba satisfied ipo na vandu unnum better pan pore, unga frame of mind vandu enge correct ah irukku? Yeah, of course adu vandu appadi yosikkum bodhu enakku oru chinna vartham dhaan irukku. பட் ஐ எம் டூயிங் இட் மூவிஸ் பட் அது ஒரு கடவுளோட இதுவும் இருக்குது, இன்னும் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தேர். ஸோ ஐ வாண்ட் டு டூ ஒரு பிக்கர், ஒரு பெரிய ஆளோட ஒரு பெரிய ஹீரோயோட பண்ணணுன்றது அப்கோர்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்காது. ஸோ ஐ எம் லிட்டில் லிட்டில் ஐ எம் க்ரோயிங் அப்படின்றது எனக்கு ஐ எம் அதில் ஒரு ஹாப்பி. மோஸ்ட் முக்கியமான விஷயம் லைஃப்ல வந்து எங்க இருக்கீங்க வந்து அவ்வளோ முக்கியமா இல்லை, எவ்வளோ க்ரோ பண்றீங்க. ஸோ இட்ஸ் த மேபி இட்ஸ் டைம் இஸ் லிட்டில் ஸ்லோவாக இருக்கு, பட் ஐ எம் டூயிங் ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே நடந்துட்டு இருக்குன்றது ஐ எம் ஃபீலிங். எப்பவுமே நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க, ரொம்ப ஹார்ட் வர்க்கிங் இருக்கு. ஐ திங்க் தட் இஸ் யுவர் கீ டு சக்சஸ் சார். இப்போ வந்து when we reflect back at all the movies that நீங்க பண்ணீங்க சார், right from Vamsam till today வந்து என்ன மூணு படம் நீங்க ஃபீல் பண்ணீங்க, உங்க ஹைலைட் படம் இருக்கு and என்ன டிஃபரண்டா இருந்தது சார், please go detailed about your music. என்ன படம் நீங்க ரொம்ப சவாலஞ்சா எடுத்தீங்க, என்ன ரொம்ப டிஃபரண்டா இருந்தது? See, ஒவ்வொரு படமும் நான் பண்ணும்போதும் எப்படி உடனே அந்த படம் எதுக்காக ஒத்துக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, the first the way of telling இல்லையா ஸ்டோரி, அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகும் மனசுக்கு தொட்டது. அப்பதான் தென் வி ஆர் ஸ்டார்டிங் த வொர்க். மியூசிக் வந்து இங்க வருது, சோ டச் பண்ணு. சோ அழகான ஒரு கதையை தான் சொல்றாங்க, எல்லாமே நடக்குது பை அந்த நடக்கும்போது தான் அது சம்டைம்ஸ் சோ மெனி இது இருக்கு ஆஸ்பெக்ட்ஸ், ஒண்ணு மணி ஆர் சம்திங் எதோ இருக்கு, மணி டிரான்ஸ்லேஷன், கேமரா ரிலீஸ். ஸோ அதுல தான் வந்து சின்ன ஒரு மாற்றம் வந்துருது, நம்ம கேட்டதுக்கும் அவுட்புட் பார்க்கும் போதும் அப்பதான் அந்த டிஃபரெண்ட் வந்துருது. எந்த படம் சொன்னதுக்கும் அதுக்கும் அப்டேட்டா இருக்கோ அந்த படம் டெஃபினட்டா ஒரு ஹிட் தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எல்லா படங்களுமே எனக்கு நல்லா இருந்தது தான் நான் சொல்ல முடியும். அது மாதிரி ஒரு சாங் வம்சம் இருந்தது சார், வேற என்ன சாங் நீங்க ஃபீல் பண்ணீங்க ரொம்ப ஒரு ஹைலைட்டா இருந்தது சார்? இப்போ நான் ரீசெண்டா ஒன்னு பண்ணிருக்கிற ஞானக் இருக்கன் அப்படின்னு, திஸ் இஸ் ஆல்சோ ஆமா ஒரு மோர் ஆர் லெஸ் வம்சம் மாதிரி, இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜெனர் பட் அந்த ரா ஃபீல் அந்த மாதிரி. பட் அதே மாதிரி படங்கள் வருது எனக்கு அது ஓகே. ஸோ அதுல வந்து எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இப்போ, அது மேபி தெரியல அதுல ஒரு பல்ஸ் வந்திருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன கிளிக் ஆகுது. அது என்ன ஆச்சுன்னா, பாரதிராஜா சார் இப்போ அந்த ஞானக்கிற்கன் இதுல ஆடியோ லான்ச்ல பேசினது என்னால மறக்க முடியாது. என்ன சொன்னார், நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் எப்படி சொன்னது. அவருக்கு நான் ஒன்னு பண்ணிருக்கேன், முதல் மரியாதைன்ற ஒரு சீரியலுக்கு இந்த டைட்டில் மியூசிக் என்னோடது. நான் அந்த ஃபர்ஸ்ட் அந்த RR இதில் நான் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க, லிரிக் கொடுத்தாங்க, நான் அதுக்கு டியூன் பண்ணி காமிச்சேன். பார்த்துட்டு உடனே என்னை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் லிரிக் மட்டும் அமிச்சிருந்தாங்க பண்ணி காமிக்க சொல்லுங்கன்னு, நான் பண்ணி காமிச்சிருந்தேன். அப்புறம் உடனே வர சொல்லுன்னு நிறைய நேரில் போய் பார்த்தேன், இன்னும் எப்படி பண்ணியிருக்கேன்னு ரொம்ப பாராட்டி. அதுக்கப்புறம் நான் 6 சாங் பண்ணிட்டேன் அந்த இதுக்கு. ஸோ அது நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மேடையில் அவர் என்ன பேசினார்னா, இந்த பையன் நூர் பத்தி நான் என்ன சொல்லணும்னாக்கா, அவன் எங்க பிறந்து வளர்ந்தான் பட் இது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு அதை யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு அப்படின்னும் போது. அதான் அது வந்து நம்ம போய் அங்கங்க இருந்தது ஒரு கத்துக்கிட்ட ஒரு விஷயம்தான்.
ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் லைக் பாரதி ராஜா சார் அப்படி சொன்னாக்கா இட்ஸ் அ கிரேட் ஆனர். ஆமா, ரியலி எனக்கு மறக்க முடியாத ஒரு இது. கிரேட் சார், இப்போ வரைக்கும் வந்து நீங்க ஒரு பேர் எடுத்து வந்திருக்கீங்க டிஃப்ரெண்ட், கரெக்ட், ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான மியூசிக், டிஃப்ரெண்டான மியூசிக் டைரக்டர், வித்தியாசமான ஒரு மியூசிக் இருக்கு. என்ன இருக்கு உங்களே தட் யூ ஃபீல் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கு சார் கம்பேர்ட் டு? எவ்வளோ காம்படிஷன் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க சார், இமான் சார் இருக்காங்க, தமன் சார் இருக்காங்க, ஏஆர் ரஹ்மான் சார் இருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா சார் இருக்காங்க, தாஜ் நூர் சார் குறை இருக்காங்க. ஆனால் என்ன உங்களே அவ்வளோ நீங்கள் ஃபீல் பண்ணுங்க டிஃப்ரெண்டாக இருக்கு சார், வாட் இஸ் டிஃப்ரெண்ட் அபவுட் யுவர் மியூசிக்? நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா, சார், த பீப்புள் ட்ரெண்ட் இருக்குல்ல, அந்த அவங்களோட ரசனை ட்ரெண்ட், திஸ் இஸ் பிஃபோர்லாம் வந்து கொஞ்சம் லாங் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இயர்ஸ் டுகெதர் ஒரு ட்ரெண்ட் இருக்கும், தென் சேஞ்ச் அதர் ட்ரெண்ட். ஒரு ஹாப்பி இருக்கும், இந்த சோகமான படங்கள் எல்லாம் ஓடும், அதுக்கப்புறம் ஹாப்பி படங்கள்லாம் ஓடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு, அதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கிச்சு. பட் இப்போ இன்னைக்கு இந்த தமிழ் மக்களோட ரசனை வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ முதல்ல எல்லாம் ஏர்னு இருந்தது, அப்படி மாறிச்சு, இப்போ வெரி ஷார்ட் படத்துக்கு படம் மாறுது. சோ நவ தி ட்ரெண்ட் இஸ் காமெடி, காமெடி ஒரு லைட் லைட் காமெடிஸ், லைட் காமெடிஸ் அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி சாங்கும் வந்து நாட் த ரெகுலர் ஃபார்மேட், அப்படியே இந்த பல்லவி சரணம் அப்படியே பாடி இப்படி நம்ம போயிடுச்சு, என்ன பேசிக்கிறோமோ அதை ஒரு சாங் அப்படியே ஒரு சின்ன பேக்கிங் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் மாறிட்டே இருக்கு, அதுதான் வந்து யூத் எல்லாமே லைக் பண்றாங்க. ஸோ அந்த அனலைசிங் இருக்கு இல்லையா, அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது தான் என்னோட. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுமோ என்ன அதே பண்ணிட்டு இருந்தோம்னா தேவன் லைக் ஆடியன்ஸ்க்கு என்ன தேவை இருக்கு அதை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி யோசிக்கும் போது அதை அனலைஸ் பண்றது, அதை பண்ணீங்கன்னா நல்லா வரும்ன்றது என்னோட. ரீசெண்டாக வந்து நிறைய பாடல் வந்திருக்கு சார், நாட் ஃப்ரம் யூ அண்ணா, ஃப்ரம் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து நிறைய பாடல் வந்திருக்கு, வித்தியாசமாக பாடல் வந்திருக்கு. உங்களுக்கு பர்சனலாக என்ன சாங் பிடிக்கும் சார் ரீசெண்டாக? இந்த இமான் சாங் அவரோடதெல்லாம் ரொம்ப ஊதா கலர் ரிப்பின் ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் இன்னைக்கு ட்ரெண்ட் இஸ் லைக் லைட் சிம்பிள், லைட் சிம்பிள் லிரிக்ஸ் இருக்கு, சிம்பிள் லிரிக்ஸ். அதுதான் இன்னைக்கு பிகாஸ் மனுஷங்க பிஸி ஆயிட்டாங்க, ஸோ தே வாண்டட் வெரி சிம்பிள் சிம்பிள் லைட் திங். மனுஷங்கள் பிஸி ஆட்டாங்க, நான் வந்து அப்படியே ஃப்ரீயா இருக்கேன். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் அண்ட் டெல் மீ சார், இன்னொரு விஷயம் வந்து விச் அ லாட் ஆஃப் பீப்புள் இண்டஸ்ட்ரியில வந்து ஃப்ரம் ஃபேன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து லிஸ்னர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப பிடிச்சான விஷயம் வந்து தட் யூ கிவ் பிரேக் டு யங்ஸ்டர்ஸ். யாழ்ல வந்து டேலண்ட் இருக்கு, நீங்க வந்து யூ பிக் தெம் அப், யூ க்ரூம் தெம் அண்ட் யூ மேக் தெம் வெரி வெரி குட் சிங்கர்ஸ். இது வந்து நீங்க ஏன் பண்றீங்க, எப்படி வந்து நீங்க என்கரேஜ் பண்றீங்க சார் யங்ஸ்டர்ஸ்க்கு? ரீசன் ஒன்றும் இல்லை. So I want a different thing, ஒரு புது வாய்ஸஸ் இருக்கு. ஸோ அந்த யூத் அவங்க தேர் ரொம்ப அதுக்காக நிறைய ஒர்க் அவுட் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்ட வேலை வாங்குறதும் ஈஸியா இருக்கு, பட் நம்ம கன்வீனியன்ட்டும் இருக்காங்க அவங்க. ஸோ நியூ நியூ திங்ஸ் பண்றது தான் என்னோட இன்ட்ரெஸ்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு புது வாய்ஸ் கிடைக்கும் போது நல்லா இருக்கு, அதுதான். ஸோ உங்களுக்கு யூ ஆக்சுவலி ஹேவ் அ டீம் ஆஃப் சிங்கர்ஸ், ஒரு பெரிய கிரிக்கெட் டீம் மாதிரி ஒரு சிங்கிங் டீம் இருக்கு உங்களுக்கு. ஹூ இஸ் யுவர் ஃபேவரட் சிங்கர் சார்? இந்த நிவாஸ் அப்படின்னு இருக்காரு, ஹீஸ் அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ அழகா பண்றாரு. ஹி நோஸ் ஆல் தி ஜேனர்ஸ், எப்படி ஃபோக் இருந்தாலும் சரி, வெஸ்டர்ன் இருந்தாலும், கிளாசிக் அது இது எது இருந்தாலும், ஹீஸ் ஒரு சிங்கர்னா அப்படி இருக்கணும். அதுதான் என்னோட ரொம்ப வெர்சடைல், ரொம்ப வெரைட்டியா இருக்கணும். வெரைட்டி அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ன்றது. இப்ப சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கல் அது ரொம்ப நல்லா இருக்கும், இந்த பக்கம் வந்தா கொஞ்சம் இதா இருக்கும், ஃபோக் இருப்பாங்க அவங்களுக்கு வெஸ்டர்ன் கொஞ்சம் இதா இருக்கும். பட் இவரு வந்து ஹிஸ் குட் வெரைட்டி, குட் வெரைட்டி, நல்ல குட் இன் எவ்ரிதிங், ஒரு வைட் ரேஞ்ச் ட்ரெண்ட்ல வந்து அவர் நல்ல வைட் ரேஞ்ச். ஓகே, அண்ட் சோ லாஸ்ட் क्वेश्चन बिफोर वी गो टू योर पर्सनल சைட், டெல் மீ உங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன வரப்போது? ஷோஸ் வந்து நீங்க பண்றீங்க வித்தியாசமா, ஃபிலிம்ஸ் வந்து என்ன வருது சார்? என்னோட ஐ ஸ்டெப்பிங் டு தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, ஆங்கிலம், தெலுங்கு ஒன்னு போயிட்டு இருக்கு, ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு, ஒசை ஒசை விடலிசி வெள்ளைப்போக்கே அப்படின்ட்டு. தெலுங்கு புரியும் உங்களுக்கு இல்ல? என்ன சொல்றாங்க, இசைக்கு வந்து ஏதோ மொழி இல்ல. ஆமா, அதுதான் உண்மை. ஆனா ஒரு மியூசிக் டைரக்டருக்கு வந்து லிரிக் எழுதுறவர் வந்துருவாரு, ஹி நோஸ் தமிழ் அண்ட் தெலுங்கு. சோ ஹி வில் எக்ஸ்பிளைன் என்ன ஒரு எமோஷன் என்னன்னு. நான் இப்ப கேட்பேன், எனக்கு இந்த வார்த்தைக்கு ஆல்டர்னேட் சொல்லுங்கனாக்கா அவர் சொல்லுவாரு. ஸோ எனக்கு அந்த சவுண்டிங் வைஸ் செட் ஆகணும்னாக்கா தென் அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். என்ன அப்கமிங் என்னோட ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் வந்து சுவாசமே, தென் இது அடித்தளம், ஞானக்கிருக்கன் அது ரிலீஸ் ஆயிருக்கு சார், ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் அது வேற இது வேற, இப்போ ஆடியோ லான்ச் ஆக போறது, இட்ஸ் மூவி நேம் இஸ் அது வேற இது வேற, இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி மூவி.
தென் அதுக்கு இந்த ட்ரெண்ட் மாதிரி. ஆமா, அதுல சாங்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கு. அதுல ஒரு வரி இருக்கும், அது வேற. பாடுங்க சார், ப்ளீஸ் தயவுசெய்து பாடுங்க, ஃபைனலி பாடுங்க நீங்க. சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாரும் ஸ்டார் தான், பவர் ஸ்டாரும் ஸ்டார் தான், ஆனா அது வேற இது வேற, இப்படி ஒரு ஓவர் டைட்டில் சாங் மாதிரி போகும். இந்த மாதிரி ரெண்டு கம்பாரிசன்ஸ் வச்சுக்கிட்டு அது வேற இது வேறன்னு போயிட்டு இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அந்த பாட்டு கேட்கும் போது. ரொம்ப இப்போ வரைக்கும் வந்து ஹூ யூ திங்க் இஸ் யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன் தி இண்டஸ்ட்ரி? இண்டஸ்ட்ரி வந்து உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். டக்கு டக்குன்னு சரி, நம்ம ஸ்லோவா அமைதியா டீ சாப்பிட்டு போறாது. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா யாரை சொல்றது? எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஓகே, வில் கோ நெக்ஸ்ட் போலாம் சார். ஓகே, யோர் ஃபேவரட் ஃபுட்? சைனீஸ் ஃபுட். சைனீஸ் ஃபுட். என்ன ஒரு டேலண்ட் உங்கள்ல இருக்கு மக்களுக்கு தெரியாது? மியூசிக் தவிர என்ன டேலண்ட் இருக்கு உங்களே மக்களுக்கு தெரியாது? மக்களுக்கு தெரியும், ஐ அம் எ டெக் கை ஆக்சுவலி, வெரி டெக் சேவி. யா, ஐ மீன் ஹைட் கம்ப்யூட்டர் அந்த இது அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் அது வந்து ஐ அம் ரொம்ப அப்டேட்டடா இருப்பேன். ரமன் சார் அண்ட் கமல் சார் ரெண்டு பேருக்கும் ஐ அம் த கன்சல்டிங். ஓ அப்படியா? ஓகே, விச் இஸ் த லேட்டஸ்ட் கேஜெட் தட் யூ ஹேவ் பாட்? சார், என்ன லேட்டஸ்டான டெக்னாலஜிக்கல் கேஜெட் நீங்க வாங்கிருக்கீங்க? அதுதான் ஐபேட் 3, அது அதுதான் இருக்கு. பட் அதோட சோ மெனி திங்ஸ் ஆர் தேர். அந்த மியூசிக்ல இப்ப லேட்டஸ்டா ஒரு இது கேஜெட்ஸ் எப்படின்னாக்கா, யூ நோ த ஹார்ப் தெரியல, இட்ஸ் பிளேயிங் லைக் இப்படி பிளே பண்ணுவோம் அந்த எம்ஜிஆர் படத்துல வருமே. ஐ நோ தட், கரெக்ட். சோ அந்த ஹார்ப் இட்ஸ் நவ் இட்ஸ் கமிங் எப்படி இருக்குன்னா, வித்தவுட் எனி திங், ஜஸ்ட் ஸ்கிரீன்ல இருக்கும். ஸ்கிரீன்ல அந்த ஹார்ப் பொம்மை தெரியும், யூ கேன் பிளே லைக் திஸ். நிறைய யா, அந்த கேஜெட்ஸ் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் இதுக்கு தான். ஸோ அந்த இப்போ அந்த மியூசிக்கலி ஐ வாண்டட் டு புது சவுண்ட்ஸ் வேணுன்றதுக்கு ஐ எம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட். ஸோ அதுக்கு உண்டான கேஜெட்ஸ், மியூசிக் கேஜெட்ஸ், அந்த ஆப்ஸ், இந்த நியூ ஆப்ஸ் எது இருந்தாலும் வாங்கிடுவேன். Thank you so much. I hope to meet you again very soon. On that note, boys and girls, neenga paathinga a fantastic episode, a lovely melodious rocking episode with the fantastic Mr. Taj Noor. My name is Rajiv and thank you for watching a super duper episode of Paadal Print Kadhai, only on Peppers. Goodbye and stay tuned.